ஜேகே ரவுலிங் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த கதையை எழுதுறதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 5 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இவங்க ஒரு கதையை கிரியேட் பண்ணி அவங்க பப்ளிஷ் பண்ணுறதுக்காக நிறைய கம்பெனிஸ் கிட்டத்தட்ட 12 பப்ளிஷர் கம்பெனிஸ்ட்ட போய் கேட்டிருக்காங்க. எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ளூபெரிஸ் மட்டும்தான் வந்துட்டு இவங்களுடைய கதையை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுறதுக்காக 500 காப்பீஸை ஃபஸ்ட்டு அடிச்சிருக்காங்க. அந்த கம்பெனிக்கே பயம் வந்திருக்கு இந்த ஹாரி பாட்டர் கதை போகுமா இல்லையான்னு. பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 டேயில் பார்த்தீங்கன்னா இந்த 500 காப்பீஸ் புக்ஸும் வந்து சேல் ஆயிருக்கு. கம்பெனி வந்துட்டு டிமாண்ட் கம்பெனிக்கு வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு வந்துட்டு புக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி மக்கள் டிமாண்ட் பண்ணனால கிட்டத்தட்ட அந்த இயர் எண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 70,000 புக்ஸ் வந்து ஹாரி பாட்டர் புக்ஸ் வந்து அடித்து அந்த இயர் எண்டிங்லேயே சேல் ஆயிருக்கு. அவ்வளோ ஃபேமஸ் ஆனால் அந்த ப்ளூபெரி கம்பெனிக்கு இன்டர்நேஷ்னல் புக் செல்லர் அப்படின்ற ஒரு அவார்டும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2007 இவங்களோட புக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 கோடி புக்ஸ் வந்து செல் ஆயிருக்குங்க. அவ்வளோ ஃபேமஸ் ஆயிருக்கு. சப்போஸ் அந்த கம்பெனி 12 கம்பெனிஸில் ஏதாச்சும் ஒரு கம்பெனி கூட இவங்களுடைய புக்ஸை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ளூபெரி கம்பெனி மாதிரி அவங்களுமே வந்துட்டு ஒரு பில்லியனர் பப்ளிஷர் கம்பெனியாக மாறியிருக்கலாம்.